பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திலே நாம் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்போது நம்முடைய ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் சரீரத்திற்கும் இந்நேரம் நிச்சயம் பயனுள்ளதாக அமையும். இறை பிரசன்னத்திற்காக ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கரமுயர்த்தி ஆசீர்வதிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, சந்தோஷம் ததும்பும் இந்நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளையெல்லாம் திரும்பி பார்க்கவும், கர்த்தர் செய்த நன்மைகளையெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாய் நினைந்து ஆண்டவருக்கு தோத்திரம் ஏறெடுக்கவும், நீர் எங்களுக்கு தருகின்ற ஜப வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே தெய்வீக பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுவதாக. நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் திருச்சபையும் எங்கள் சமூகமும் எங்கள் நாடும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தை இந்நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் எங்களுக்கு தயை பாராட்டுவீராக. திருமறையை திறந்து தியானிக்கும் போது வசனங்களை உள்வாங்கிக் கொள்வதற்குரிய ஒரு மனதை தெய்வம் எங்களுக்கு தந்தருள வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிப்பதற்கு தம் பிள்ளைகளுக்கு கிருபை தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எஞ்சிய சமயங்களிலெல்லாம் கர்த்தர் எங்களோடு தங்கிரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்க, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா என்கின்ற பழைய பாடலை நம்மெல்லாரும் இணைந்து பாடுவோம். உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 அதிகாரம் 21 வசனம். துன்மார்க்கன் தன் எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. எசேக்கியேல் 18 அதிகாரம் 21 வசனத்தை மையமாக வைத்து பாவம் என்றால் என்ன என்கின்ற கேள்விக்கு விடை காணுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். பாவம் என்றால் என்ன? பாவம் என்ற சொல்லை கிராமப்புறங்களிலும் என் நகரப்புறங்களிலும் கூட பரிதாபத்திற்குரிய வார்த்தையாகவே இன்றளவும் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக சில உதாரணங்களை நாம் கவனித்து பார்க்கலாம். சாலையோரங்களிலே அல்லது பேருந்துகளிலே அல்லது பேருந்து நிலையங்களிலே மாற்றுத்திறனாளிகளாக அல்லது உடலளவிலே பலகீனர்களாக வறியவர்களாக யாசகம் கேட்டு வருகிறவர்களை பார்த்ததும் ஐயோ பாவம் என்று நாம் சொல்லுவது உண்டு. நாடோடிகளாய் ஆங்காங்கே கூடிய கூத்தாடிகளாக தங்களுடைய சாகசங்களையெல்லாம் நிகழ்த்தி அவைகளின் மூலமாக வருமானங்களை ஈட்டுவதற்கு பிரயாசப்படுகின்ற சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் பார்த்து பாவம் இவர்கள், பிழைப்புக்கு வழியில்லாமல் இவைகளையெல்லாம் செய்கிறார்கள் என்று நாம் சொல்லுவதும் உண்டு. நம் பயண பாதைகளிலே திடீரென்று நிகழ்ந்து விடுகின்ற விபத்தை பார்த்து விபத்திலே காயமடைந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிரிழந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நாம் பார்க்கையிலே பாவம் என்று மனவேதனையோடு நாம் தொடர்ந்து பயணிப்பது நம் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கின்ற அனுபவத்தில் ஒன்று. மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்குவதற்கு புகலிடம் இல்லாதபடி சாலையோரங்களிலேயே படுத்து உறங்கி நாட்களை செலவு செய்பவர்களை பார்க்கும்போது சாலையோரங்களிலேயே கூடாரங்களை அமைத்து அதற்குள்ளேயே தங்கள் வாழ்க்கையை கழிக்கிறவர்களை நாம் பார்க்கும்போது ஐயோ பாவம் என்று நாம் சொல்லுகிறோம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாய் அங்குமிங்குமாய் அலைந்து திரிந்து புலம்பிக் கொண்டே செல்கிறவர்களை நாம் பார்க்கையில் அவர்களை பார்த்தும் பரிதாபப்படுவதற்காக பாவம் என்னும் வார்த்தையை உபயோகிப்பதுண்டு. நம்மோடு வாழ்கின்றவர்களிலே வறுமை கோட்டுக்கு கீழாக வாழுகின்ற மக்களை அடையாளப்படுத்துவதற்காக பாவம் என்கின்ற வார்த்தையையும் நாம் சொல்லுவதுண்டு. இவைகளையெல்லாம் எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைய உலகிலே வாழுகின்ற மனிதர்களெல்லாம் பாவம் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது எல்லோருடைய பரவலான கருத்து. பாவம் என்றால் என்ன என்கின்ற கேள்விக்கு விடை காண வேண்டுமேயானால் பாவம் என்னும் பதத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற இரண்டு எபிரேய வார்த்தைகளையும் பாவம் என்கின்ற பதத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற இரண்டு கிரேக்க வார்த்தைகளையும் மையமாக கொண்டு பரிசுத்த வேதாகமத்தின் உதவியோடு இந்த நாளிலே நாம் சிந்தனை செய்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் எபிரேய வார்த்தை சட்டா, CHATTAH. சட்டா என்கின்ற இந்த எபிரேய வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் பொல்லாங்கு நடப்பிப்பது அல்லது அக்கிரமம் செய்வது. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் ஆதியாகமும் 19 அதிகாரத்தை நாம் திருப்ப வேண்டும்.
ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை நாம் படித்தால், இரண்டு தூதர்கள் சாயங்கால வேளையிலே சோதோம் பட்டணத்திற்கு நேராக செல்லுகிறார்கள். சோதோம் பட்டணத்தினுடைய நுழைவாயிலே அந்த சாயங்கால நேரத்தில் அமர்ந்திருந்த லோத்து இதுவரையிலும் சந்தித்திராத இரண்டு இந்த மனிதர்களையும் பார்த்ததும் அவர்களுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுடைய பாதங்களையெல்லாம் கழுவ செய்து அவர்களை வீட்டிற்குள்ளே அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைகிறார். சற்றும் எதிர்பார்க்கவில்லை, அந்த நாளின் இரவு நேரம் வருகிறது. திடீரென்று அந்த சோதோம் பட்டணத்தை சார்ந்த வாலிபர்கள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரையிலும் லோத்துவினுடைய வீட்டை சுற்றிலும் நின்று, இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய வீட்டிற்குள்ளே இரண்டு புருஷர்கள் வந்தார்களே, அவர்களை நீர் வெளியேற்ற வேண்டும், அவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று வலுக்கட்டாயத்தோடு சத்தமிடுகிறார்கள். ஆனால் லோத்து மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய கையினாலே வீட்டினுடைய கதவை தாளிட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வீட்டிலே இரண்டு புருஷரை அறியாத குமாரத்திகள் உண்டு, வேண்டுமானால் அவர்களை நான் உங்களிடத்திலே அனுப்புகிறேன். என்னிடத்திலே வந்து புகலிடம் தேடி வந்த இந்த இரண்டு புருஷர்களையும் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம் என்று கரம் குவித்து கெஞ்சுகிறார். ஆனால் அவர்களோ லோத்துவினுடைய சத்தத்தை கேட்பதாக இல்லை. ஆதியாகமும் 19 அதிகாரம் 7வது வசனத்திலே லோத்து சொல்லுகின்ற வாக்கியம் இந்த சட்டா என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு பொருள் சேர்க்கிறது. சகோதரரே, நீங்கள் இந்த அக்கிரமத்தை செய்ய வேண்டாம். சகோதரரே, நீங்கள் இந்த அக்கிரமத்தை செய்ய வேண்டாம். நடந்தது என்ன? வாலிபர் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரையுள்ள அந்த பட்டணத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் லோத்துவின் அருகாமையிலே சென்று அவருடைய வீட்டின் கதவை உடைத்து அவருடைய வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் லோத்துவினுடைய வீட்டிற்குள்ளே இருந்த அந்த இரண்டு தூதர்களும் தங்களுடைய கரத்தை நீட்டி லோத்துவை வீட்டிற்குள்ளே அழைத்து கூடி வந்தவர்களுடைய கண்களிலெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்கும்படியாய் செய்தார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக, பாவம் என்கின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய வார்த்தை அவோன், AVON. இதனுடைய பொருள் என்னவென்றால், செம்மையானதை புரட்டுவது அல்லது முரட்டாட்டம் பண்ணுவது அல்லது கலகம் செய்வது. இந்த பொருளுக்கு பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆய்ந்து பார்க்கும்போது எண்ணாகமும் 16வது அதிகாரத்தின் தொடக்கத்தில் இருக்கின்ற நிகழ்வினை நாம் ஆதாரம் ஆக்கலாம். எண்ணாகமும் 16வது அதிகாரம் சொல்வது என்ன? கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் என்று சொல்லக்கூடிய நால்வரும் இஸ்ரவேல் சபையின் தலைவர்களையும் இஸ்ரவேலர்களிலே பிரபலமானவர்களையும் அழைத்து அவர்களோடு இணைந்து இஸ்ரவேலை கடவுளுடைய பார்வையிலே பிரியமாய் அன்று வரையிலும் வழிநடத்தி வந்த மோசேயையும் இஸ்ரவேலர்களையெல்லாம் ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படியாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் சந்திப்பதற்கு காரணமாய் இருந்த ஆரோனையும் அவர்கள் நெருங்கி, நீங்கள் ஏன் மிஞ்சி நிற்கிறீர்கள்? சபையாரெல்லாரும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே நிற்கிறார். இப்படி இருக்க, நீங்கள் இருவரும் ஏன் அவளுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று கேட்கும்போது, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே மோசே முகம் குப்புற விழுந்தார் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது.
இந்த வார்த்தையினாலே மிகவும் வேதனை அடைந்தவராய், கடும் கோபம் கொண்டவராய் மோசே இந்த நான்கு பேரையும் அவர்களோடு நிற்கின்ற 250 பேரையும் பார்த்து ஒரு சவால் கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களை அழைத்தது உண்மையானால் அவருடைய பணியை செய்வதற்கு அவர் எங்களுடைய கரத்திலே பொறுப்பினை தந்தது உண்மையானால் ஒரு பரிசோதனை செய்து பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கரத்திலே தூப கலசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த தூப கலசத்திலே நெருப்பை இடுங்கள், அதிலே தூபவர்க்கத்தையும் போடுங்கள், கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று தூபம் காட்டுகின்ற பணியை செய்வோம். நாங்களும் அப்படியே தூபகலசத்திலே நெருப்பையும் அத்தோடு நாங்கள் தூபவர்க்கத்தையும் போட்டு தூபம் காட்டுகின்ற பணியை செய்வோம். ஆண்டவர் இங்கு யார் அவருடைய பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவாராக என மோசே சொன்னபோது அவர்களும் துணிச்சல் உள்ளவர்களாய் இதை செய்ய முன்வந்தார்கள். எண்ணாகமும் 16:32-35 ஆகிய வசனங்களை படித்து பார்க்கும் போது இவர்கள் எல்லாரும் செய்தது பொல்லாங்கான காரியம், இவர்கள் செம்மையானதை புரட்டினார்கள், இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என திருமறை சொல்லுகிறது. எண்ணாகமும் 16:32-35 வசனங்களிலே இப்படிப்பட்ட பின்விளைவுகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். கோராகு இதற்கு காரணமான நபராக இருந்தான், அவரிடத்திலிருந்து தான் தாத்தான் அபிராம் ஓன் என்பவரிடத்திலே இந்த பொல்லாங்கான சிந்தை புறப்பட்டு சென்றது. பிற்பாடு இவர்கள் நால்வரும் இணைந்து தங்களோடு 250 பேரையும் இணைத்து கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் செய்கின்ற பொல்லாங்கி நிமித்தம் இன்னமும் 3 பேர், இவர்கள் 4 பேரும் இணைந்து செய்த பொல்லாங்கி நிமித்தம் இன்னமும் 250 பேர் பாதிக்கப்படுவதை வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. கோராகையும் அவனோடுள்ள மனிதரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பூமி தன் வாயை இரண்டாக பிளந்து விழுங்கி போட்டது உயிரோடே என்று வசனம் சொல்ல நாம் கேட்கிறோம். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த தூப கலசத்தை ஏந்தி தூபவர்க்கத்தையும் இட்டு நெருப்பையும் இட்டு தூபம் காட்டிய 250 பேரும் ஓட ஆரம்பித்தார்களாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு 250 பேரையும் அழித்து போட்டது என்பதை இங்கு நாம் காணுகிறோம். மூன்றாவதாக பரப்டோமா என்கின்ற கிரேக்க வார்த்தையை பாவம் என்கின்ற பதத்திற்கு நாம் பயன்படுத்துகிறோம். PARPTOMA என்கின்ற எழுத்துக்கள் கொண்ட ஆங்கில வார்த்தையை நாம் இதில் இணைத்துக் கொள்கிறோம். இதற்கு என்ன பொருள் என்றால், தவறான வழியிலே நடப்பது, குறிப்பாக சிந்தனை வடிவிலே வருகின்ற பாவம் என்பது இதற்கு பொருள். மார்க் எழுதின சுவிசேஷம் 2:1-12 வசனங்களை நாம் பார்த்தால், கப்பர்நகூமிலே வீட்டிலே இயேசு அமர்ந்திருந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக திரளான ஜனங்கள் கூடிவிட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்நேரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு நால்வர் அந்த வீட்டின் அருகாமையிலே வருகிறார்கள். இயேசுவால் அந்த மனிதனை சுகப்படுத்த முடியும் என்பது அவர்களுடைய விசுவாசம். ஆனால் அவர்கள் விரும்பியபடி இயேசுவின் அருகாமையிலே அந்த சகோதரனை கொண்டு செல்ல முடியவில்லை. அதற்காக அவர்கள் செய்தது என்ன, அந்த வீட்டின் மேற்கூரையிலே ஏறி மேற்கூரையை திறப்பாக்கி படுக்கையோடு அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக இறக்குகிறார்கள். அந்த திமிர்வாதக்காரனை இயேசு பார்த்ததும், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட அங்கு கூடியிருந்த வேதபாரகர்களிலே சிலர், இவன் ஏன் தேவதூஷணம் சொல்லுகிறான், பாவங்களை மன்னிப்பதற்கு இவனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார், தேவனே அன்றி பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு என்று தங்கள் இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். மார்க் 2:7-8 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்கும் போது,
8வது வசனத்திலே இயேசு அந்த வேதபாரகரை பார்த்து கேட்பார், நீங்கள் உங்கள் இருதயங்களிலே இப்படி சிந்திக்கிறது என்ன? நீங்கள் உங்கள் இருதயங்களிலே இப்படி சிந்திக்கிறது என்ன? தவறான வழியிலே நடப்பது, குறிப்பாக சிந்தனை வடிவிலே வருகின்ற தவறை இங்கு வேதபாரகர்கள் வழியாக நாம் அடையாளம் காணுகின்றோம். இறுதியாக ஹமார்ஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தை, HAMARTIA என்கின்ற ஆங்கில எழுத்துக்கள் கொண்ட பதத்தை நாம் பயன்படுத்துவோம். இதனுடைய பொருள் லக்கை தவறவிடுவது, லக்கை தவறவிடுவது. இது செயல் வடிவிலே வருகின்ற பாவத்தை குறிக்கும், செயல் வடிவிலே வருகின்ற பாவத்தை குறிக்கும். அப்போஸ்தலர் 5:1-11 வசனங்களை நாம் பார்க்கும் போது, அனனியா சப்பிராள் என்கின்ற ஆதி திருச்சபையினுடைய குடும்பம், இவர்கள் இருவரும் ஆதி திருச்சபையின் ஆழமான விசுவாசிகள். அன்று ஆதி திருச்சபையிலே ஒரு வழக்கம் உண்டு, யார் யாருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் விற்று அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்துவிட வேண்டும். விசுவாசிகள் எல்லாருக்கும் தேவைகளுக்கு தக்கதாய் அப்போஸ்தலர்கள் அவைகளை பகிர்ந்து கொடுப்பார்கள். விசுவாசிகள் ஒருவராகிலும் குறைபட்டு இருந்ததில்லை. அப்படியே இந்த அனனியாவும் சப்பிராளும் தங்களுக்கு என்று கடவுள் தந்த சொத்துக்களை விற்றார்கள். பைபிள் சொல்லுகிறது, அதிலே ஒரு பகுதியை அவர்கள் தங்களுக்காக வைத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை மட்டும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்று இந்த அனனியாவை பார்த்து கேட்கிறார், நீங்கள் தேவனிடத்திலே பொய் சொல்லுவதற்கு துணிந்ததென்ன? இந்த நிலத்தை நீ விற்கும் முன்பாக இவைகளெல்லாம் உனக்குள்ளதாகவே இருந்ததே, பின்பு ஏன் ஒரு பகுதியை வஞ்சித்துவிட்டு ஒரு பகுதியை மட்டும் கர்த்தருடைய ஆலயத்திலே அல்லது அப்போஸ்தலருடைய பாதத்திலே நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்ட மாத்திரத்திலேயே அந்த மனிதன் கீழே விழுந்து மரித்து போனான். 3 மணி நேரத்திற்கு பின்பு இவைகள் எதையும் அறியாது அனனியாவினுடைய மனைவி திருமதி சப்பிராள் அப்போஸ்தலர் அண்டையிலே வருகின்ற போது அவரிடத்திலே பேதுரு கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்ற போது அந்த பெண்மணியும் ஆம் என்று சொல்ல, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த பெண்ணும் கீழே விழுந்து இறந்து போனாள் என்கின்ற மிக வேதனையான ஒரு செய்தி அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு என்று ஒரு லக்கு இருந்தது. இந்த உலகத்திலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கமாய் மாற வேண்டும். இது அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இலக்கு. அந்த இலக்கை அவர்கள் தவறவிட்டார்கள். செயல் வடிவிலே பாவம் அவர்களை ஆட்கொண்டது. துன்மார்க்கன் தன் எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி, என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு உரைக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை. இன்று காணொளியின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மையெல்லாம் சந்திக்கிறது. நாம் பாவத்தை விட்டு திரும்பி ஆண்டவரின் பக்கமாய் திரும்பினால் நாம் பிழைக்கவே பிழைப்போம் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை புரிந்து கொண்டு பாவத்தை விட்டு திரும்பி பரிசுத்தமாய் வாழுகின்ற கிருபைகளை நம் எல்லாருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போம். தூய்மையான வழிகளிலே எங்களை நடத்தி திருக்கரம் கொண்டு எங்களை அனைத்து ஆசீர்வதிக்கின்ற அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளே, இந்நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தின் பக்கத்தை திறந்து நாங்கள் படித்த வசனங்கள், அவைகளின் மூலமாய் பாவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில்கள், இவைகளை நாங்கள் சிந்திக்க கடவுள் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இவ்வார்த்தைகளை எல்லாம் வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐரேனிபுரம் கிராமத்திலே வாழுகிறவர்களாக இருக்கலாம், உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் வசிக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லாரையும் இந்த வசனங்கள் இக்காலையிலே சந்திக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடவுள் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை தரம் உயர்த்த விரும்புகிறீர். நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுமே என்று பிரார்த்தனை செய்கிறோம். திருவசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, திருவசனத்தை அறிந்து கொள்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு பரிசுத்தாவியானவரின் வழியாக போதனை தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாய் அமைவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே இம்மைக்குரிய எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுகிறோம். கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதியும். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. எங்களுடைய அவசியங்களிலே ஆண்டவருடைய கிருபை உடனிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உலகத்திலே பெரும்பான்மை மக்கள் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் தானே கர்த்தர் தாம் அவர்களுக்கு இறங்கி கரம் நீட்டி தொட்டு அவர்களை ஆதரிக்க அவர்களுக்கு தேவையான விடுதலையை தந்துள்ள உம் சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்நாள் வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத உமக்களுக்கெல்லாம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கி தொடர்ந்து சுகமாய் வாழ்வதற்குரிய இரக்கத்தை வழங்குவீராக. உம்முடைய செல்லக்கரங்களிலே எங்கள் எல்லாரையும் தருகின்றோம். இரவும் பகலும் தூங்காத நேசர், உம்முடைய நீங்காத பிரசன்னத்தால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகல கிருபையும் பொருந்திய பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் தாமே உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக.